புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இனியவை இனியவை என்ற நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது பொருளாதார சுதந்திரம் எல்லாருக்கும் எல்லாருனாலையும் முடியுமா அப்படிங்கிற அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து தேவையான பணம் இருக்கிறது மட்டும் பொருளாதார சுதந்திரம் கிடையாது நமக்கு தேவையான நேரமும் இருக்கணும் நம்ம பார்த்துருப்போம் சில இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் வருவார் டக்கு டக்குன்னு வருவார் உடனே அந்த இடத்துல ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இருப்பார் உடனே ஓடிட்டே இருப்பார் அவர் ரொம்ப பிஸி பர்சன் அவருக்கு வந்து டைமே இல்லை டைமே இல்லை அப்படிம்பாங்க ஸோ டைம் அப்போ வந்து என்னென்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் டைம் வந்து அவர் பர்ஸ்னலாக தனக்காக ஒரு ஒரு டைமும் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியலை ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியல ஒரு ரிலேட்டிவ் ஒரு சோஷியல் இது அதுக்கெல்லாம் பண்ண முடியலை அப்படின்னதுன்னா அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பணம் இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் பொருளாதார சுதந்திரங்கிறது நமக்கு தேவையான பொருளை வாங்கக்கூடிய பணம் அதே சமயத்தில் நமக்கு தேவையான டைம் இந்த ரெண்டும் மட்டும் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஃபினான்ஷியலி அவர் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது தேவைன்னு ஒன்று இருக்குது விருப்பம்னு ஒன்று இருக்குது தேவைக்கு வந்து அளவு இருக்குது புரியுதுங்களா விருப்பத்துக்கு வந்து அளவே கிடையாது தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் அவங்களுடைய வாண்ட்ஸ் நீடுக்கு வந்து லிமிட் இருக்குது வாண்ட்ஸுக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்போ நம்மளுடைய தேவைகள் என்ன அந்த தேவைகளை ஒன்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அந்த தேவைக்கான மணி என்ன சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தருக்கு வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா மாதம் மாதம் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது அவருக்கு ஏதோ ஒரு இதுலேருந்து வரக்கூடிய மணி வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்தது அப்படின்றதுன்னா ஈவன் அவரை வந்து நம்ம கூட பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சது தான் நம்ம க கருதலாம் அதுக்காக நம்ம வந்து பொருளாதார சுதந்திரம்னா ஒரு பத்து கோடி வச்சுக்கணும் இருபது கோடி வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவருடைய தேவையை கம்ஃபர்டபுளாக அவர் மீட் பண்ணுறாரு அப்படின்னதுன்னா அவர் டெஃபினட்டாக பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிட்டார் இந்த பொருளாதார சுதந்திரத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னதாக இருந்துன்னா இது வந்து இன்றைக்கி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் மினிமம் ஏஜே வந்து பார்த்தோன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸி அப்படிம்பாங்க அது வந்து ஒரு எண்பது வயசுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லலாம் நாளைக்கு நம்ம வந்து எல்லாருமே தொண்ணூத்தஞ்சி வயசு நூறு வயசு வரையும் வாழறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அதே சமயத்தில் வந்து லைக் முன்னாடி எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து அறுபது வயசு வரையும் வேலை பார்க்கணுன்னாங்க இன்ஃபேக்ட் டேட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி கீற்றி கொடுத்துட்டு இன்னும் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லாம் நாற்பத்தஞ்சு வயசில் நாற்பது வயசில் ஐம்பது வயசுலலாம் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம நாற்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் நாற்பத்தஞ்சு வருஷம் வந்து எய்தர் தெர் இஸ் நோ மணி ஆர் லெஸ் மணி அப்படிங்கிறதுனா எப்படி சர்வைவ் பண்ண போகிறோம் அப்போ வந்து அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது இன்றைக்கி என்னுடைய தேவையை மீட் பண்ணிட்டேங்கிறது மட்டும் கிடையாது அண்ட் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஒரு ஏழு பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அதை எக்ஸ்ட்ரா போலேட் பண்ணி அதுக்கான மணி நம்ம வந்து சேர்த்தோமா அப்போ தான் வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உடனே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது பெரிய வார்த்தை பொருள் இருக்குது இது ஒன்லி பெரிய பணக்காரங்களுக்கு தான் நமக்கெல்லாம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது எல்லாருனாலையும் பண்ண முடியும் ஈவன் டுடே சம்படி சேனிங் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அவங்க கூட அதாவது நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சேலரி அப்புறம் கிராஜுவலாக அவங்க இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுடைய தேவைகளை ஓரளவுக்கு அதாவது தேவைகளை வந்து நான் குறைச்சிக்கணும் தேவையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல தேவைகளை ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா ஈவன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறவங்கனால கூட பொருளாதார சுதந்திரத்தை அடைய முடியும் அதனால் பொருளாதார சுதந்திரங்கிறது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த ரிச் போருக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறது இல்லை அட் த சேம் டைம் அந்த மாதிரி பொருளாதார சுதந்திரத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றதாக இருந்ததுன்னா நமக்கு விருப்பமான விஷயங்களில் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேர் நான் மீட் பண்ணுறவங்களை என்ன சொல்கிறாங்க சார் எனக்கு இந்த இந்த ஜாபு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஆனால் எனக்கு வந்து சம்பளம் இதில் தான் கிடைக்கிது அதனால் இதிலேயே ஓட்டிகிட்ருக்கேன் என்னத்துக்காக பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து லைஃப் லாங்காக நம்ம செய்யணும் ஒரு இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு ஐம்பது வயசில் இருந்ததுன்னா இந்த ரிமைனிங் மே இயர்ஸ் வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தி வந்து வேறு லெவலில் இருக்கும் அது அதனால் டெஃபினட்டாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுங்கிறது எல்லாருனாலையும் பண்ண முடியும் எல்லாருக்கும் பாசிபிள் ப்ரொவைடட் நம்ம கொஞ்சம் டிசிப்ளினை ஃபாலோ பண்ண முடியும் நன்றி வணக்கம்